பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாலக் பூரி செய்யலாம். பாலக் பூரி செய்யறதுக்காக முதல்ல பாலக் தயார் பண்ணிக்கலாம். பாலக் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வேக வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாலக் பூரி செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 1 கப்பு பாலக் மிக்ஸி பண்ணி இருக்கிறது எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு கடல மாவு, மிளகு 1/2 ஸ்பூனு, மிளகு தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு வெற மிளகாய் தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சாத்தூள், சுடுறதுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூனு எலுமிச்சப்பழம் ஜூஸு, இஞ்சி 4-5 பச்சை மிளகாய் இடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். சீரகம் 1/2 ஸ்பூனு. இப்போது 1 பவுலில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு இருக்கிறேன். சப்பாத்தி விட கட்டியா பூரிக்கு இந்த மாவு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு இது நல்லா நைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்ல வச்சிடலாம். பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி இப்போ கேஸ் மேல எண்ணெய் காயறதுக்கு வச்சிருக்கிற. பாருங்க, இது 1 உருண்டை எடுத்து பூரிக்கு நான் தேய்ச்சிட்டு இருக்கிறேன். பாருங்க, எண்ணெய் சூடாயிருக்கு. எண்ணெயில் இப்போ இந்த பூரி போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க எவ்வளோ நல்லா இது உப்பி வருது. நான் இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இப்படி தேய்ச்சி எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் டர்ன் பண்ணி எவ்வளோ நல்லா உப்பி வருது பாருங்க. பாலக் பூரி ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் கூட, ஊறுகாய் கூட, டமேட்டோ சட்னி கூட, தேங்காய் சட்னி கூட இது சாப்பிடலாம். பாருங்க, பாலக் பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நான் சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். பாலக் பூரி ரெடி.